வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுள் யூடியூப் சேனல் நான் உங்கள் கோகுல் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் வச்சிருக்கீங்க இல்லை கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பைக் மற்றும் கார் இன்சூரன்ஸ் வந்து ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸை வந்து ரினியூல் பண்ணிட்டு வருவீங்க அந்த மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனியோடய சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்சூரன்ஸ் வந்து ரினியூல் பண்ணுவீங்க அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கம்பெனியில இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அளவு அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருப்பாங்க அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் வந்து கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்மியாக அந்த மாதிரியான நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கம்மியான இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட்டோட எப்படி இன்சூரன்ஸ் வந்து வாங்குறது அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இதே கவர் பாக்ஸில் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறனால என்னுடைய வண்டி நம்பர் உடனே டேரெக்டாக வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர் பாக்ஸில் யூஸ் பண்ணி நம்பர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கவர் பாக்ஸில் வந்து இன்சூரன்ஸ் போய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வண்டி மாடல் என்ன எந்த வருஷம் வாங்குனீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேஸ் நம்பர் எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆர்சி புக்லேயே இருக்கும் அந்த ஆர்சி புக்கில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி நம்பர் என்ன அதுக்கப்புறம் உங்களோட வண்டி மாடல் என்ன எந்த வருஷம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிச்சு அதாவது எந்த வருஷம் மாடல் அது அதுக்கப்புறம் சேஸ் நம்பர் அதுக்கப்புறம் பாலிசி நம்பர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஏற்கனவே நான் அந்த கவர் பாக்ஸை யூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிசியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு புதுசாக பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு டீட்டெயில் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த மாடல் எந்த வசம் வாங்குனீங்க உங்களுடைய சேஸ் நம்பர் உங்களுடைய ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறையா சைட்ஸ் வந்து இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் வச்சுருக்காங்க அது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைஅப் பண்ணிவிட்டு நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் டைப் பண்ணி அவங்களோட சைடில் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தினா நீங்கள் வந்து உங்கள் மொ இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த பாலிசி வந்து கம்மியாக இருக்குது அது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கவர் ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் பைக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து எல்லாத்துக்குமான இன்சூரன்ஸும் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனியோட டை அப் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் மூலியமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கம்மியான விலையான இன்சூரன்ஸ் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான கிளைமு அமௌண்ட்டு வர்ற மாதிரி இன்சூரன்ஸை நீங்கள் வந்து இதில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து எடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக் அண்ட் கார் தான் நம்ம வந்து வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பைக் அண்ட் காருக்கு தான் பார்த்திங்கன்னா கார் இன்சூரன்ஸ் வந்து ரினியூல் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் இன்சூரன்ஸ் எப்படி ரினியூல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதில் போயிட்டு பைக் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதான் பெருசாக ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டுக்குள்ளே லாகின் ஆயிரும் உங்களுக்கான அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆகிடும் நீங்கள் அடுத்தாட்டி லாகின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி அனுப்பி வைப்பாங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாலிசியை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும் இப்போ வாங்க பைக்கான இன்சூரன்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் அப்படிங்கிற டேப்பை வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளோடைய பைக் நம்பரை வந்து இந்த இடத்துலருந்து என்ட்ரு பண்ணோம் உங்களுடைய பைக் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சா இல்லைன்னு பாலிசின்னு முடியலையா அப்படின்னு கேட்குது அதாவது எதுக்கு முன்னாடி ஒரு எடுத்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சா இல்லை பாலிசின்னு முடியாமல் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்பயர்டு அப்படின்னு கொடுங்க எக்ஸ்பெய் ஆகலை அப்படின்னா நாட் எக்ஸ்பேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு எக்ஸ்பேர்ட் அனு கொடுத்துறேன் என்னோட பாலிசி இன்னும் ஆகிறதுக்கு இன்னும் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸ்பேயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு த கோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் வீத கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம் உங்கள் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ க்ளைம் அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ளைம் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க எந்த அமௌண்ட் எந்த பாலிசி வந்து கம்மியான இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது இல்லை நீங்கள் வந்து எந்த பாலிசியோட பிளான் டீடைல் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளான் டீட்டெயில் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஓன் டேமேஜ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்ட்டி ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழு எழுபத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு வந்து பிரேக் அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபா டோட்டல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா போட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு வந்து பாலிசி வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கான பாலிசி இது இப்போ நீங்கள் இந்த பாலிசி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓனர் நம்பர் அதாவது உங்களோட ஓனர் பேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சி புக் யார் பேரில் இருக்கோ அவங்களோட பேர் அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்து இமெயில் ஐடி அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் ஓனர் டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு வந்தாச்சு இதில் தான் முக்கியமான இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ப்ரீவியஸ் கவரேஜ் டைப் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கவரேஜ் டைப் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசி வந்து எப்போ வந்து எக்ஸ்பைர்டி ஆகுது அப்படிங்கிற டேட்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் ப்ரீவியஸ் பாலிசி நம்பரை வந்து யார் இன்சூரன்ஸ் கொடுத்தா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அதாவது ப்ரீவியஸாக நீங்கள் வந்து உங்க பைக்குக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் அப்படின்னா அவங்களோடைய பாலிசி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் த பாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லை இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் கொடுங்க எஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணிங்க அப்படிங்கிற கேட்கும் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் நோ கிளைம் என்பிசி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரிவ்யூ ஆன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ ஆன் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிவ்யூ ஆன் ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு தாட்டி செக் பண்ண சொல்லணும் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ அந்த எது மூலிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து பே பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் ஒன் தாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஃபாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய இன்சூரன்ஸ் வந்து எத்தனை தாட்டி வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க இதே நீங்கள் வந்து வெளியே ஆர்டேஜ் பாலிசி வாங்கிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லாகின் யூஸ் பண்ணி வாங்கியிருப்பாங்க ஒன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் கேட்குறப்போ அவங்களால வந்து எடுத்து கொடுக்க முடியாது இதே வந்து நீங்களே வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் பாலிசி தொலைஞ்சி போனாலும் டாக்குமெண்ட் எதாவது தொலைஞ்சி போனாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி எந்த பாலிசி வந்து பெஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ வந்து கிளைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து வாங்கிக்க முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இதே போல் நிறையா வீடியோக்கள் வரையுது உங்களுக்கு ஏதோ வீடியோக்கள் தேவைப்பட்ட கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எங்களை எதுவும் சோசியல் நெட்வரைக்கு ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்